நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு படம், பிடிச்சிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பா, ஃபேமிலியில எல்லாருமே வந்து பார்க்கலாம். மோஸ்டா பார்த்தா இல்ல விஸ்வாஸ் தான் காய்ச்சிருக்காங்களே, விசுவாசமா நியாயமா இருக்கியா, அதுதான் கான்செப்ட். அதை அப்படியே எடுத்துட்டு போறாங்க. பிரிஸ்டப்பல அந்த மனுஷன் சூப்பரா இருக்குண்ணா, படம் பார்க்கலாம், லேக் ஆகும் போது பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் ஆக்சுவலி, ஏன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். சோ இட் இஸ் அ மாஸ் மூவி. சூப்பரா இருந்ததுண்ணா படம், மாஸ் என்டர்டெய்னர் படம், ஆக்சனான படம். முக்கியமான ரோல்னா இந்த பிஜிஎம் ரோல் தான், யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் சூப்பரா போட்டிருக்காரு. சூரியோட பழைய படத்தோட இந்த படம் செம்ம இதுவாயிட்டு இருக்கு, ஹிட்டா இருக்கு. வேற சசிகுமார், அந்த உன்னி முகுந்தன், இவங்க எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு நட்புக்கான ஒரு படம், ஒரு விசுவாசத்தான ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த இவங்களுக்கு விசுவாசம், விசுவாசம்னா இந்த படத்தை பார்த்து கத்துக்கலாம். சூப்பரா இருக்கு படம், எல்லாருமே பாக்குற படம் தான், செம்ம இட்டு கொடுக்கும் படம். அந்த பிஜிஎம்லாம் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கு, இன்டர்வல் சீன்லாம் மாஸ் காட்டியிருக்காங்க, வெற்றிமாறன் டச் இருக்கு படத்துல. அவரு சொல்ல வேணும் ஒரு பிஜிஎம் பத்தி, செம்மையா போட்டிருக்காரு. அந்த ஒவ்வொரு சீனுக்கும் அந்த பிஜிஎம்லாம் அல்டிமேட்டா பண்ணியிருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ரோ மேட்ரு, மூணு பேர் இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. கடைசியில் வந்து மூணு பேர் மாஸ்டர் பிளான் இது பண்ணி போகிறாங்க. மற்றபடி ஆக்ஷன் சீக்வன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. யுவன் சங்கர் ராஜா ரெண்டே படத்தை கொடுத்துருக்காரு. மற்றபடி பிஜிஎம்லாம் அடிக்கடி வந்து போகுது, சூப்பராக இருக்குது ப்ரோ படம். படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டார் சூரி அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி யுவனோட பிஜிஎம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மண்ணு பொண்ணு பெண்ணு ரோகம் விசுவாசம் இதுக்கு ரிலேட்டடான ஒரு கதை நல்லா இருக்கு. கருடன் மூவி சூப்பராக இருக்குது ப்ரோ. சூரி நான் ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா வந்து விடுதலை விட இதில் கம்பேர் பண்ணுறப்போ அவர் ஆக்டிங் ஸ்கோப்பு, அவர் பொட்டன்ஷியலை வந்து அவர் இன்னும் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, எக்ஸ்போஸும் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தில். மற்றபடி துரை செந்தலுக்கு வந்து எதிர்நீச்சலுக்கு அப்புறம் எனக்கு இந்த படம் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக அந்த படம் வந்து நான் கொண்டு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். சமுத்திரகனி கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னி முகந்தன் கேரக்டர் இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒய்ஃபாக வரவங்களுக்குலாம் வந்து அந்த படத்தில் வந்து எனக்கு நிஜமாலே ஸ்கோப் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சு, பட் அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணல. உன்னி முகந்தன் ஒய்ஃபாக வரவங்க அவங்களாம் வந்து நல்லா நடி, இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்கோப் இருந்துச்சு, பட் அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணல. நெகட்டிவ்னு எதுவுமே இல்லை ப்ரோ, எல்லாம் பாசிட்டிவாக தான் போகுது. அவங்கவுங்க பொசிஷனும் கரெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க ப்ரோ, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்டிங் வட சென்னை அந்த மாதிரிலாம் நடுவில் சென்சார் வந்து வந்து போகுது, வேற ஒன்றும் இல்லை. கதை சூப்பராக எழுதிருக்காங்க, ராவாக இருக்குது படம், ஃபுல்லாக ரத்தம் 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 தான், சூப்பராக இருக்குது படம். சசிகுமாரான அப்புறம் வந்து கர்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், மூணு பேரில் ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க மூணு பேர் தான், ரெண்டு பேர் தான். சூப்பராக பயங்கரமாக இருந்தது ப்ரோ, அடுத்ததுன்னா ட்விஸ்ட் வரும் அப்படியே வெயிட்டிங்ல இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. பயங்கரமாக சஸ்பென்ஸ் இருக்கு ப்ரோ, சும்மா ஒரு ஒரு இதுக்கும் சூர்யா அண்ணனோட அந்த இதுவில் சூப்பராக இருந்தது ப்ரோ, பயங்கர ஹிட் சூப்பர் ஹிட் அடிக்கும் ப்ரோ. கண்டிப்பாக வர்த்தாக இருந்தது, த்ரீ ஹவர்ஸ் ரொம்ப எங்கேஜிங்காகவே உட்காந்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போ சூரிய கேரக்டர் காமிப்பாங்கன்ற எங்கேஜிங் அந்த நேச்சரோட இருந்தது. நெக்ஸ்ட் அந்த ஃப்ளோ போனதே தெரியல ஆக்சுவலி, மூவி சூப்பராக இருந்தது பார்க்க. படம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடியாக போயிருந்தா அந்த படத்தை வந்து என்னால் இன்னும் எங்கேஜிங்காக பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு. இல்லை எல்லா படமுமே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பார்க்க முடியாது, இந்த படம் அந்த ஸ்டோரி வந்து டிமாண்ட் பண்ணுறது வந்து ஸ்லோவாக கம்போஸாக தான் போகணும். ஒவ்வொரு கேரக்டரும் வந்து எப்படி போகுது, அந்த சீன் பை சீன் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சீனில் இன்னொரு கண்டுக்கு ஜம்ப்னு நீங்கள் ஜம்ப் ஆகிறீங்கன்னா அது வந்து இந்த படத்துக்கு அது செட் ஆகாது. இது நீங்கள் சொல்கிற இப்போ வந்து லியோவில் வந்து லியோ சொல்லலாம், அதுக்கப்புறம் வர மற்ற கமர்ஷியல் படம் சொல்லலாம், அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். பட் இந்த படம் வந்து கமர்ஷியல் இல்லை, இந்த படம் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டோரியே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டெடி கம்போஸாக தான் கொண்டு போகணும். ஒரு பருத்தி வீரன் கொண்டு போன மாதிரி இல்லைனா ஒரு ஒரு அந்த மாதிரி கொண்டு போயிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பராக இருந்து சொல்லியிருக்கேன். அது இல்லைன்னா லேக் ஆகிடும், திருப்பியும் நிறைய ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இதாவது நிறைய பார்த்துட்டோம் நம்ம, திருப்பியும் இங்கே அந்த அழுகாச்சி சீனே ஒரு அரை மணி நேரம் வச்சோம்னா கண்டிப்பாக லேகிங்காக இருக்கும். ஸோ இட் வாஸ் குட். நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. யுவன் போட்டிருக்கிறதுனால அவர் ஒரு பாட்டும் பாடிட்டார், அதனால நெகட்டிவ்னு எதுவும் சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. ஓவராலாகவே ஆக்சுவலி ஒரு மாசான மூவி. தமிழில் இந்த மாதிரி மூவி வந்து ரொம்ப நாள் ஆகுது, நம்ம ரொம்ப ஏர்லியாக இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இத்தனை வருஷங்கள் கழிச்சு திருப்பி இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தது ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. 10/10 தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆமாம், தியேட்டரில் கண்டிப்பாக வந்து பார்க்கணும், அப்போ தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். லேக் இல்லை ப்ரோ, ஜீரோ லேக் தான், மோஸ்ட்டாக லேக் எதுவுமே தெரியல. அதான் ப்ரோ ஆல்ரெடி விடுதலை படத்தில் பார்த்தாச்சு ப்ரோ. ஸோ அந்த சேனல் இருக்குமானு பார்த்தா இது ஃபுல்லாக வேற, அப்படியே வேற மாதிரி போய் அப்படியே வேற மாதிரி பிரிஸ்டாக போல செட் ஆகும் ப்ரோ. கண்டிப்பாக செட் ஆகும். ஆனால் நம்ம இந்த ஊர் சைடில் இருக்க லொக்கேஷன், அந்த ஊர் சைடில் நடக்கனா கரெக்டாக இருக்கும். சிட்டி சைடில் வந்து அது இன்னும் பார்க்கல, அது ஒரு வாட்டி வந்து அது எப்படி இருக்குன்னு கரெக்டாக சூஸ் பண்ணுவோம், அதுவும் கரெக்டாக இருக்கும் அவருக்கு. அது அவரோட க்ரோத் ஆகுது, அவர் உழைச்சதுக்கு அதுக்கும் க்ரோத் சூப்பராக இருக்கு அவருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாள் சக்ஸஸ் ஆவாங்க தான், ஆனால் இவர் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்க அடம் படம் பாருங்க. கருடன் டைட்டில் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி தான் கருடன் இது வச்சிருக்காங்க. பட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது வந்து ஒரு விசுவாசத்துக்கும் அறமுக்கும் இருக்கிற விசுவாசத்துக்காக அறம விட்டு குத்துலாமான்னு தான் அவங்க பேசுறாங்க. ஆக்ஷன் ஹீரோ, அந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டார் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆக்ஷன் பண்ணுறாரு, ஃபைட்லாம் சூப்பராக பண்ணுறாரு, நல்ல ஆக்டிங்கும் பண்ணுறாரு. அந்த இன்டர்வல் பிளாக் எனக்கு சூப்பராக இருந்து பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது இன்டர்வல் பிளாக். ஒரு நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவலை படிச்சுட்டு நம்ம அதை விஷுவலாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது. எதுவும் எங்கேயுமே லேக் ஆகல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எதுவுமே போர் அடிக்காமல் இருக்குது. அதான் அந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் ஹீரோவாக ஆயிட்டார் அதான் சொல்கிறேன்னே, பேன் இந்தியா ஃபிலிம் மாதிரி இது நினைக்கிறேன். இது வந்து எல்லா எல்லா லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது படம். எங்கேயுமே ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்குது. கமர்ஷியல் மூவி சூப்பராக இருக்குது.